வல்லவரும் நல்லவருமான நமது ஆண்டவர் இயேசுவினுடைய பெயராலே உங்களுக்கு வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இந்த காலை வேளையிலே மாதா தொலைக்காட்சி வாயிலாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எங்களது ஜெபங்களும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக இல்லந்தோறும் இறை அரசை நாம் ஏற்படுத்த முயற்சி செய்வோம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம், நிறைய தொலைக்காட்சிகளில் ஒரு மனிதரை நாம் பார்த்திருப்போம். அவர் எப்பொழுதும் வந்து விலங்குகளோடு இருப்பார், குறிப்பாக முதலைகளோடு. அவருடைய பெயர் ஸ்டீவ் இர்வின், நல்லா ஞாபகத்துக்கு வரும். அவர் இந்த முதலைகளுக்கு சாப்பாடு போடுறது, மிகவும் நெருங்கி போய் அதை தொடர்றது, இதெல்லாம் தொலைக்காட்சிகளில் ஒரு தொடராக வழங்கி கொண்டிருந்தார்கள். அவர் ஒரு சில பிரச்சனைகளுக்கு கூட ஆளானார். அவருக்கு பிறந்து கை குழந்தை, பச்சிளம் குழந்தை. அந்த குழந்தை என்ன பண்ணுறாரு, ஒரு கையில் ஒரு துணியில் சுருட்டிட்டு போயிட்டு மற்றொரு கையில் விலங்குக்கு, முதலைக்கு இறைச்சி துண்டை கொடுப்பார். இது உலகம் முழுவதும் அவருக்கு எதிராக பல பேர் என்ன சொன்னாங்க, எப்படி ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு முதலைக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவர் மீது பல குற்றச்சாட்டுகள். அவர் எதுக்கு ஃபேமஸ்னா, இது மாதிரி முதலைகளுக்கு அதோடு பழகிறது, விலங்குகளோடு பழகிறது, மீன்களோடு பழகிறது, இப்படி விலங்குகளோடு தனது வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்த அந்த மனிதர் ஒரு முறை காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, சிங்க கூட்டங்கள் இருக்குது ஒரு இடத்துல, இலைப்பாரி கொண்டு இருக்கிறது. இவரோடு சில நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். உடனே அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, இவர்கள் பயந்து போயிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்தில் ஏறிக்கிறாங்க. அந்த மரத்தின் மீது இருந்து சிங்கங்களை கண்காணிக்கிறாங்க, புகைப்படம் எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. அப்போது ஸ்டீவ் இர்வின் அவருக்கு ஒரு எண்ணம் வருது, ஐயோ இவ்வளோ கிட்ட சிங்கங்களோடு நம்ம வந்துட்டோம், அவர் கிட்ட போயிட்டு அவற்றை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. ஆனால் கூட இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, தயவு செஞ்சு வானா, எப்போ அதனுடைய மனநிலை மாறும் என்று யாருக்கும் தெரியாது. நீ வந்து முதலையோடு இருந்திருக்கலாம், மீன்களோடு இருந்திருக்கலாம், ஆனால் சிங்கங்களோடெல்லாம் இருக்க முடியாது. இந்த மனிதர் பொறுமையாக மரத்தில் இருந்து இறங்கி வரார். கூடுகிற நண்பர்களுக்கெல்லாம் ஒரே பயம். அவர் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சிங்கங்களுடைய கிட்ட போகிறார். காட்டு சிங்கங்கள் வளர்க்கு கூட கிடையாது, எந்த ஒரு சரணாலயத்திலும் இருக்கக்கூடிய சிங்கங்கள் கூட கிடையாது. அது கிட்ட போயிட்டு அதன் அருகே நின்று புகைப்படம் எடுத்துவிட்டு திரும்பி வந்தார். ஒரு முறை இதை பற்றிய கேள்வி தொலைக்காட்சியில் நேர்காணலில் அவர் கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் விலங்குகளை விட மிகவும் கொடூரமானவர்கள், ஆகவே அந்த விலங்குகளோடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தரும் என்று சொன்னாரா. அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே விலங்குகளை கூட நாம் வந்து நம்பிவிடலாம், ஆனால் மனிதர்களை நம்புவது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு நாயையோ ஒரு பூனையையோ பழகிட்டா அது என்றைக்கும் நமக்கு நன்றியாக இருக்கிறது, ஆனால் மனிதர்கள் எப்போது மாறிவிடுவார்கள் என்பதை கணிப்பது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கிறது. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் மீன்களோடு பழகப்பட்ட மனிதர்கள் யாருன்னா, பேதுரு, அவருடைய சகோதரர். வலை போட்டு கொண்டு இருக்கிறார்கள், மீன் ஒன்றுமே கிடைக்கல. பிறந்ததிலிருந்தே அவர்கள் வந்து மீனவர்களாக இருக்கிறார்கள். கடலினுடைய நீரோட்டம் தெரியும், எந்த இடத்துல வலையை போட்டால் மீன் கிடைக்கும்ட்டும் அவங்களுக்கு தெரியும். அப்படி பழக்கப்பட்ட மனிதர்கள் வலையை போட்டுட்டு ஒன்றும் கிடைக்காமல் திரும்பி வருகிறார்கள் கரைக்கு. கரைக்கு திரும்பி வருகிறார்கள், அங்கு இயேசு இருக்கிறார். அவர்களது படகை பயன்படுத்தி நற்செய்தி அறிவிக்கிறார். பிறகு அவர்களை என்ன சொல்கிறாரு, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போங்கள். அவங்க சொல்கிறாங்க, ஐயா இப்போ தான் வந்து நாங்கள் கடலிருந்து வரோம், ஒன்றுமே கிடைக்கல, நீங்கள் மீண்டும் தள்ளின்னு போக சொல்கிறீங்களே. இயேசுவுக்கு மீனை பற்றி என்ன தெரியும், அவர் ஒரு சாதாரண ஒரு தச்சரினுடைய மகன்தானே என்பது அவர்களது எண்ணம். ஆனால் இயேசு அவர்களோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் வலையை போடுறாங்க, ஏராளமான மீன்கள் கிடைக்கிறது. ஏராளமான மீன்கள், எந்த அளவுக்கு மீன்கள்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய படகில் இருக்கிறவர்களை கூட அவர்கள் அழைக்கிறார்கள் உதவிக்கு, அந்த அளவுக்கு மீன்கள். அப்போ தான் இயேசு அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்கிறார், இயேசு பேதுருவை பார்த்து, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவர் ஆவாய். அவ்வளோ மீன் கிடைச்ச உடனே பேதுரு மனசில் ஒரே பயம்,
அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே நான் பாவி, சாதாரணமாக கூட சொல்ல இயேசுவினுடைய கால்களில் விழுந்து சொல்கிறாரு. இயேசுவினுடைய கால்களில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவி, தயவு செஞ்சு என்னை விட்டு நீ போய்விடும். இயேசு சொல்கிறார், கவலைப்படாத, இவ்வளோ மீன் பிடிச்சதுக்கு நீ வந்து பாவின்னு ஒத்துக்கிற, என்னை விட்டு போ சொல்கிற, ஆனால் இது முதல் நான் உன்னை மனிதரை பிடிப்பவராக்குவேன். மீன் பிடிக்கிறதே இவ்வளோ கஷ்டம், ஆனால் அதைவிட கடினமான ஒரு வேலைக்கு நான் உன்னை அழைத்திருக்கிறேன், மனிதர்களை பிடிக்கக்கூடிய வேலை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவங்க மீன் பிடிக்கக்கூடியவர்கள் எவ்வளோ கடினமாக உழைக்கிறார்கள் என்பதை இயேசு பார்க்கிறார். மற்றொரு நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், இரண்டு சகோதரர்கள் என்ன பண்ணுறார்கள், யாகோப்பும் யோவானும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வேலை செஞ்சு நிற்கும் போதே ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். இவர்களை அழைப்பதின் நோக்கம், எந்த அளவுக்கு நீங்கள் கடினப்பட்டு உங்களுக்காக குடும்பத்திற்காக மீன்களை பிடித்து உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இறை அரசுக்காக இனிவரும் காலங்களில் நீங்கள் மனிதரை பிடிப்பவர் ஆகப் போகிறீர்கள். ஆண்டவர் அவர்களுக்கு தரக்கூடிய வாக்கு தத்துவம் என்னன்னா, அஞ்சாதே அஞ்சாதே, கவலைப்படாதே அஞ்சாதே, நான் இருக்கும்போது உனக்கு எவ்வளோ மீன் கிடைச்சதோ இனி நான் உன்னோடு இருக்கின்ற பொழுது உனக்கு வெற்றி கிடைக்கும். பேதுருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம், இயேசுவோடு இருக்கின்ற பொழுதெல்லாம் அவருக்கு வெற்றி, அவருக்கு ஒரு வலிமை, ஒரு வல்லமை அவரோடு இருக்கிறது. இயேசுவோடு இருக்கின்ற பொழுது என்னை யார் என்று சொல்கிறார்கள். இயேசுவை பற்றி கவலைப்படலை, மற்ற சீடர்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு பேதுரு கவலைப்படலை. இயேசுவோடு இருக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு பயம் இல்லாத ஒரு மனநிலை. அவர் என்ன சொல்கிறாரு, நீரே மெசியா, நீரே மெசியா. அப்புறப்பட்ட ஒரு உன்னதமான வார்த்தையை இயேசுவின் இடத்திலே பயப்படாமல் சொல்லக்கூடிய மனிதராக பேது இருக்கிறார். இயேசுவை கடைசி ராவுணவில் கைது பண்ண வராங்க. அப்போ பேதுரு எந்த அளவுக்கு அவர் பயம் இல்லாதவராக இருந்தார் என்றால், மல்குஸ் அவருடைய காதை கத்தி எடுத்து வெட்டக்கூடிய அளவுக்கு. காரணம், பேதுருவோடு யார் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். பேதுருவோடு இயேசு இருக்கிறார், இயேசுவுக்காக எல்லாவற்றையும் செய்ய துணிந்தவராக பேதுரு இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், அஞ்சாதே, இயேசுவுக்கு தெரியும் நான் உன்னோடு இருக்கும் போதெல்லாம் பேதுருவே நீ அஞ்ச மாட்டாய். அன்புக்குரியவர்களே, அதே மறுபக்கத்தை நாம் பார்க்கிறோம், இயேசுவோடு பேதுரு இல்லாத நேரங்கள். இயேசு கைது செய்யப்படுகிறார், இப்பொழுது பேதுரு தனிமையிலே இருக்கிறார். அப்போ என்ன ஆகுது, நீரும் அவரோடு இருந்தவன் தானேன்னு சொல்லி கேட்கும்போது, இயேசுவோடு இல்லை பேதுரு, இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது என்று சொல்லி மூன்று முறை மறுதளிக்கிறார். மூன்று முறை இயேசுவை மறுதளிக்கிறார். இயேசுவோடு இருக்கின்ற பொழுது ஒரு பணியாளரை, ஒரு போர் வீரனை கத்தி எடுத்து காதை வெட்டக்கூடிய அளவுக்கு தைரியமாக இருந்த ஆள், இப்போது ஒரு சாதாரண ஒரு பணிப்பெண் முன்னிலையில் இயேசுவை யாருனே தெரியாது என்று சொல்லி மறுதளிக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் கூட ஒருவேளை கிறிஸ்தவன் என்பதையோ கிறிஸ்தவள் என்பதையோ மறைக்கிறோம்னு சொன்னால், நாம் இயேசுவோடு இல்லை என்று அர்த்தம். இயேசுவோடு நாம் இல்லை என்று அர்த்தம். இயேசுவோடு நாம் இருந்தால் கண்டிப்பாக இயேசுவுக்காக சான்று பகர்வோம். பேதுருவை போன்று இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு யாருக்கு எதிராக வேண்டுமானாலும் நாம் நிற்போம், உண்மைக்கு சான்று பகர்வோம். அன்புக்குரியவர்களே, இயேசு இறந்து விடுகிறார். இயேசு இறந்து விட்ட பிறகு பேதுரும் மறுபடியும் மீன் பிடிக்க செல்வதை நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். இந்த முறை அவர் தனியாக மீன் பிடிக்க போல அவரோடு சேர்ந்து இன்னும் ஆறு சீடர்களையும் அழைத்து கொண்டு போகிறார். இயேசுவோடு இருந்தவர் எவ்வளோ தைரியமாக இருந்தார், இப்போ இயேசு இல்லை என்று தெரிந்த உடனே, அவர் இயேசுவோடு இல்லை என்பதை புரிந்த உடனே மீண்டுமாக தனது பழைய பணிக்கு பேதுரு செல்கிறார். மீன் பிடிக்க போகிறார், இன்னும் ஆறு பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. மீண்டுமாக ஆண்டவர் அவருக்கு தோன்றுவது. இன்னைக்கு எப்படி வாசமோ அதே மாதிரியான சம்பவம் இயேசு இறந்து உயிர்த்த பிறகும் பேதுருவின் வாழ்விலே நடைபெறுகிறது. இந்த முறையும் ஆண்டவர் வலைகளை வந்து வலது பக்கம் போடுங்கள். இதே மாதிரி இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் அவர் சொல்கிறார், ஐயா ஒன்றுமே கிடைக்கவில்லை, இந்த முறை கொஞ்சம் மாற்றி போடுங்க, வலது பக்கம் போடுங்க, கொஞ்சம் பாசிட்டிவாக யோசித்து பாருங்கள், ஏராளமான மீன்கள் கிடைக்கிறது, ஏராளமான மீன்கள் கிடைக்கிறது. மீன் பிடிக்கிறது ரெண்டு சம்பவம் பேதுரு வாழ்க்கையில், ஒன்று இயேசு உயிரோடு இருக்கின்ற பொழுது, இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த பிறகு. இந்த முறை இயேசு பேதுரு கடலிலிருந்து திரும்பி வருவதற்கு முன்பாகவே கரையில் அமர்ந்து மீன்களை சமைத்து கொண்டிருக்கிறார்.
அதனுடைய அடையாளம் என்னென்ன? ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், இனி நீ மீன்கள் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ இது முதல் மனிதரை பிடிப்பவன் ஆவாயின்னு சொல்லி. ஆனால் நீ மீண்டுமாக மீன் பிடிக்க கடலுக்கு போயிருக்கிற, உனது வயிற்று பிழப்புக்காக மீனை பிடிக்கிற, ஆனால் நீ அந்த மீனை கொண்டு வருவதற்கு முன்பாகவே இயேசு கரையிலே தீ மூட்டி அவர்களுக்காக மீனை சமைத்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த இடத்துல இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் நடைபெறக்கூடிய அந்த விவாதத்தை நாம் ஆழ்ந்து பார்க்கணும். ஒரு மனிதனை பிடிக்கணும்னு சொன்னால் என்ன வேணும்? ஒரு மீனை பிடிக்கணும்னு சொன்னால் என்ன வேணும்? நமக்கு வலை வேண்டும். வலையை எந்த அளவுக்கு உயர தூக்கி போடுறோமோ அந்த அளவுக்கு அது அகலமாக விழும், ஏராளமான மீன்கள் அதில் அகப்படும். ஆழமாக போகணும், துக்கின் ஆழ்த்தும் என்று சொல்லுவாங்க லாட்டினில். ஆழத்துக்கு போயிட்டு வலையை போடுவதன் வாயிலாக எல்லாவிதமான மீன்களும் அந்த வலையின் உள்ளே வரும். இது வந்து மீன்களை பிடிப்பதற்கான அறிகுறி. மனிதரை பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவர் கேட்குறாரு, பேதுரு நீ என்னை அன்பு செய்கிறாயா? பேதுரு சொல்லக்கூடிய வார்த்தை, ஆம் ஆண்டவரே உனக்கு தெரியாதா, நான் உண்மை தானே அன்பு செய்கிறேன். ஆனால் இயேசு சொல்கிறார், இதுக்கு முன்னால் யோசித்து பார்க்குற, இதுக்கு முன்னால் நடந்த சம்பவம்லாம் பார்க்கும்போது அது உண்மையாக தெரியலையே. மீண்டுமாக கேட்குறாரு, என்னை நீ அன்பு செய்கிறாயா? ஆம் ஆண்டவரே உமக்கு தெரியுமே, என்னை அன்பு செய்கிறாயா? ஆண்டவரே உனக்கு தெரியுமே, அப்படியானால் என்னுடைய ஆடுகளை மேய், என்னுடைய ஆடுகளை மேய். நீ உண்மையிலேயே ஆண்டவரினுடைய ஆடுகளை பாதுகாக்கணும், நல்ல ஆயரை போல மேய்க்க வேண்டுமானால் நீ என்னை அன்பு செய்யணும். அன்பு அதுதான் உண்மையான மனிதரை பிடிப்பதற்கான ஒரே கருவி. நீ என்னை அன்பு செய்கிறாயா? அன்பு செய்தால் மட்டும்தான் மனிதரை பிடிக்க முடியும். எந்த அளவுக்கு வலையை உயர போடுறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் நாம் எழுந்து போகிறோமோ, ஆண்டவரோடு நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு வலை எப்படி பறந்து விழுவது போல மக்கள் மத்தியிலே நாமும் பறந்து செல்ல முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது அஞ்சக்கூடாது. உண்மையிலேயே நாம் மனிதரோடு இருக்கணும்னு சொன்னால் அன்பு செலுத்தணும், இயேசுவை போல அன்பு செலுத்தணும். அன்பினுடைய படிநிலைகள் நமக்கு பலமுறை நாம் கேள்விப்பட்டு இருப்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரை அன்பு செய்வது. இரண்டாவது, உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்யணும். உனக்கு அடுத்திருப்பவரையும் முதல்ல கடவுளை அன்பு செய்யணும், ரெண்டாவது உன்னை நீயே அன்பு செய்யணும். உன்னை நீ அன்பு செய்யாமல் மற்றவரை அன்பு செய்ய முடியாது. உன்னை நீ வெறுத்து கொண்டு மற்றவரை அன்பு செய்ய முடியாது. உனது உடலை நீ வந்து தவறான விதத்தில் பயன்படுத்துகிறேன்னா உனது உடலை நீ அன்பு செய்யலைன்னு அர்த்தம். அப்போது உனக்கு உடலுக்கு எதிராக காரியங்களை நீ செய்கிற, அப்போ நீ உன்னை அன்பு செய்யலை, ஆண்டவர் கொடுத்த உடலை நீ வந்து பாழாக்கிற, அப்போது உனது உடலையே உன்னால் அன்பு செய்ய முடியவில்லை, உன்னையே உன்னால் அன்பு செய்ய முடியவில்லை, உனது ஆன்மாவை உன்னால் நேசிக்க முடியவில்லை என்றால் மற்றவரை எப்படி நம்மால் அன்பு செய்ய முடியும்? முதல்ல ஆண்டவரை அன்பு செய்யணும், ரெண்டாவது உன்னையே அன்பு செய்யணும், மற்றவரை அன்பு செய்யணும். ஆண்டவர் கடைசி ராவுணவில் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லியிருப்பார், தனது நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் கிடையாது. தனது நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு, தனது நண்பருக்காக உயிரை கொடுக்கிறது தான் உண்மையான அன்பு. இறுதியில் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இயேசுவை போல அன்பு செய்யணும். நாம் இயேசுவை பின்பற்றுகிறோமானால் அவர் இயேசு சொன்னதை தான் நாம் கேட்கணும். ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவன் கட்சி என்ன கோட்பாடோ, அந்த தலைவர் என்ன சொல்கிறாரோ அவர் சொல்வதை செய்கிறார்கள். ஒரு சாதாரண மனிதருக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். நாம் ஒரு கடவுளை, உலகத்தை படைத்த கடவுளை, உன்னதமான ஆண்டவரை நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட இயேசுவுக்காக எந்த மனநிலையில் நாம் மற்றவரோடு பழகுகிறோம், எந்த மனநிலையில் விட்டு கொடுக்கிறோம் என்பதை பற்றி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பேதுருவும் இயேசுவும் கடைசியாக அந்த உணவு உண்டுவிட்டு, மீன்களை உண்டுவிட்டு, எனது ஆடுகளை நீ பேணி பராமரி என்று சொன்ன உடனே மீண்டுமாக அவர் நம்பிக்கை பெற்று புது படைப்பாக மாறுகிறார். மீண்டுமாக அவர் நம்பிக்கை பெற்று வீரியம் கொண்டு மனிதனை பிடிப்பவராக மாறுகிறார். அதுதான் வந்து திருத்தூதர் பணிகளில் நாம் வாசிக்க கேட்கிறோம். அவரும் அவரோடு சீடர்களும் பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே அவர்கள் ஆண்டவரை பற்றி சொல்கின்ற பொழுது, உறக்க நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது, ஏராளமானவர்கள்
திருமுழுக்கு பெற்றதாக நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். உண்மையிலேயே அவர் மனிதர்களை பிடிப்பவர் ஆகிறார், இயேசுவுக்காக மனிதர்களை பிடிப்பவர் ஆகிறார், அன்பின் வழியாக மனிதர்களை பிடிப்பவர் ஆகிறார், இறை அரசை மக்கள் மத்தியிலே பரப்பக்கூடிய உண்மையான திருத்தூதராக பேதுரு மாறுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட அதே திட்டம் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மையும் ஆண்டவர் அவருக்காக அன்பின் வழியாக மனிதர்களை பிடிப்பவராக்கி இருக்கிறார். புனித அன்னை தெரேசாவை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். பாரத ரத்னா எங்கேயோ இருந்து வந்து நமது பாரத மண்ணிலே நமக்காக, நம்மை விடவும் ஏழ்மையில் இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக உழைத்து இறந்து போகிறார்கள். அவர்கள் இறக்கின்ற பொழுது அன்றைக்கு எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய தலைவர்களும் அவரது அந்த இறுதி சடங்கிலே கலந்து கொள்கிறார்கள். இந்தியாவினுடைய முப்படை பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அவருடைய உடலின் மீது இந்திய தேசிய கொடியானது போர்த்தப்படுகிறது. அப்போது அவர்களுக்கு பின்னால் வந்த அருட்சகோதரி நிர்மலா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, எங்களது மடத்தினுடைய தலைவி அவங்க இயேசு சொன்னதை கேட்டு நடந்தாங்க. இயேசு என்ன சொன்னார், இயேசு என்ன பண்ணார், அவர் எப்படி இருந்தார், அன்பின் பொருட்டு தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் பூண்டு கடவுளுக்கு கீழ்ப்படிபவர் ஆனது போல, இயேசு எப்படி அன்புக்காக கடவுளுக்கு கீழ்ப்படிபவராகி ஒரு அடிமையை போல இறங்கி வந்தாரோ அதே மாதிரி இயேசுவை போல அன்புக்காக எங்களது அன்னை தெரேசாவும் இறங்கி வந்து பணியாற்றினார்கள் என்று அவரது இறுதி சடங்கிலே சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அன்னை தெரேசா நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையும் அதுதான். நாமும் இயேசு இறங்கி வந்தது போல நாமும் மனிதர்கள் மத்தியிலே இறங்கி போனோம். இயேசு எப்படி அன்பு செய்தாரோ, எப்படி பாவிகளை நேசித்தாரோ, எப்படி சக்கையவே இறங்கி வா, எல்லாரும் வந்து உன்னை வந்து ஒதுக்குறாங்க, நீ தனியாக மரத்தின் மீது இருக்கிற, நான் இன்றைக்கு உனது வீட்டில் தங்க வேண்டும், உணவருந்து வேண்டும் என்று சொல்லி அன்புக்காக அவர் இறங்கி வந்தாரோ, அதே மாதிரி ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் இறங்கி வர செய்கிறார், இறங்கி வர சொல்கிறார். ஒரு சமாரிய பெண்ணிடத்தில் யாருமே பேசாத போது இயேசு அமர்ந்து அந்த பெண்ணோடு பேசி அந்த பெண்ணிடத்திலிருந்து தண்ணி வாங்கி குடிப்பது போல ஆண்டவர் நம்மையும் மற்ற மனிதர்களிடத்திலே பயணம் செய்ய உணவருந்த அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, பாவியான பெண் விபச்சாரத்திலே பிடிபடுகிறார். அந்த பெண்ணை மன்னித்தது விட்டதும் அல்லாமல் அவரது பாதங்களை தொட்டு கழுவக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் உரிமை அளிக்கிறார். இறந்து போன லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுகிறார். இப்படி மனிதர்கள் மத்தியிலே நம்மையும் ஆண்டவர் அன்போடு இயங்க இன்றைய தினத்திலே அழைக்கிறார். ஒரு முறை நான் வாசித்த ஒரு கவிதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. நடமாடும் மிஸ்திரி வண்டி, நடமாடும் நூலகம், நடமாடும் உணவகம், இவற்றையெல்லாம் பார்க்க முடிகிறது, ஆனால் நடமாடும் ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியவில்லையே என்று. நாம் இனிவரும் காலங்களிலே நடமாடும் நல்ல மனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம். நடமாடும் நல்ல மனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம். நம்மை பார்க்கக்கூடியவர்கள் நம்மிடத்தில் வந்து பேசணும், பழகணும் என்கூடிய அந்த மனநிலையை நாம் உருவாக்குவோம். நம்மை சுற்றி ஒரு வட்டத்தை ஏற்படுத்துவோம். இயேசு எப்படி அவரை சுற்றி ஒரு ஈர்ப்பு விசையை, பாவிகள் வரி தண்டக்கூடியவர்கள் எல்லோரும் அவர்கிட்ட வரா மாதிரி, நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாமே வந்து அவர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஈர்ப்பு விசையை ஏற்படுத்தினாரோ, அதே போல் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒரு ஈர்ப்பு விசையை அன்பை கொண்டு கட்டமைக்கணும். நம்ம சுற்றி ஒரு வட்டத்தை ஏற்படுத்தணும். இவன் கிறிஸ்தவன், இவர் கிறிஸ்தவல், இவங்க வந்து இயேசுவை போல இருப்பாங்க, இவங்க இயேசுவை போல அன்பு செய்வார்கள் என்று சொல்லி நம்மிடத்திலே மற்றவர்களையும் வரவேற்கக்கூடிய மனதை நாம் உருவாக்குவோம். தொடர்ந்து திருப்பலியில் ஜெபிப்போம். இறை ஆசீரை நிரம்ப பெற்று செல்வோம். ஆமேன்.